ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பரம ரகசியம் எபிசோட்ல நம்ம பேச போற முக்கியமான அம்சங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார். அங்கு அமித்ஷா ஜே பி நட்டாவோடு ஒரு சந்திப்பு நடந்தது. கிட்டத்தட்ட சந்திப்புன்னே சொல்ல முடியாது, ஒரு பஞ்சாயத்துன்னே சொல்ல முடியும். அங்கு அண்ணாமலை வந்தது அதிமுக தரப்புக்கே பெரிய ஷாக்கான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். டெல்லியில் அந்த பஞ்சாயத்தில் என்ன பேசப்பட்டது, என்ன நடந்தது, ஏன் இபிஎஸ்ஐ அமித்ஷா ஜே பி நட்டா ஆதரிச்சாங்க, தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தது, அமித்ஷா போடக்கூடிய கணக்கு என்ன, ப்ரெஸ் மீட்டில் ஒரு புள்ளி வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசியதன் சூட்சமம் என்ன, கர்நாடகாவில் பேட்டி கொடுத்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை வானலாவ அளவுக்கு புகழ்ந்ததற்கு என்ன காரணம், இப்படி நிறைய ரகசியங்கள் டெல்லி அரசியலை மையமிட்டு சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய முயற்சியில் தான் இன்றைய எபிசோட் முயற்சிக்க போகிறது. வாருங்கள், கேட்கலாம். இது ரகசியம் பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் எபிசோடில் நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்று பொறுப்பேற்று முதன்முறையாக டெல்லிக்கு போயிருக்கிறார். அந்த பயணம் அவருக்கு வெற்றிகரமாக அமைந்ததா? அமித்ஷா, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மூவருக்கும் இடையே, இன்னும் சொல்லணுன்னா ஜே பி நட்டாவையும் சேர்த்துக்கலாம், இந்த சந்திப்பு, இந்த மீட்டிங் யாருக்கு சாதகமாக அமைந்தது, யார் கை ஓங்கியிருக்கு, இதை பற்றியெல்லாம் தான் நம்ம விரிவாக இந்த எபிசோடில் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டணும். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அண்ணாமலை அப்போ வரலை. அப்போ பலருமே என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விவாத பொருளாச்சு, பிரேக்கிங் நியூஸ்லாம் எடுத்தாங்க, நிறைய பேட்டிகள்லாம் இருந்தது. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை மீது மோடி அமித்ஷா கோபத்தில் இருக்கிறாங்க, எடப்பாடியை விமர்சிக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி பெரிய லாபி பண்ணி அவரை ஓரங்கட்டிட்டாரு, இன்னும் கூடிய விரைவில் அவர் பதவி வந்து கல்தா கொடுத்துருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர்லாம் பேசினாங்க. ஆனால் பரமரகசியம் டெல்லி செய்தியாளர் அப்போது சொன்னது என்னென்னா, இல்லைங்க, நம்ம டெல்லியில் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம், அமித்ஷா மோடி அவருடைய வழிகாட்டுதலில் தான் அண்ணாமலை செயல்பட்டுருக்கிறாரு, பாஜக மாதிரி கட்சியில் நீங்கள் தனியாக ஆவர்த்தனம்லாம் செய்ய முடியாது, பட் இபிஎஸ் அவரோட டீம் பெரிய லாபி அண்ணாமலைக்கு எதிராக செய்தாலும் கூட அப்படி கட்சி அப்படிலாம் தலைவரை வந்து ஒதுக்கிலாம் வச்சிட மாட்டாங்க, இது பாஜகன்ற ஒரு கட்சி அது செயல்படும் விதம் பற்றி தெரியாதவர்கள் இங்கே ஆன்டி அண்ணாமலை ஸ்டாண்ட் எடுத்தால் நிறைய வியூஸ் வருன்றதுக்காக பேசுகிறாங்க, பட் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு சொன்னார். நம்ம அந்த எபிசோட்லேயும் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், அண்ணாமலைக்கு டெல்லியில் அந்த லாபி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் ஏன் நம்ம சுட்டி காட்டுகிறோம் அப்படின்னா, இப்போ பரம ரகசியத்திலே தொடர்ந்து சொல்லிட்டே வரோம், நம்ம பல எபிசோடை மேற்கோள் காட்டுவோம், பரம ரகசியம் செய்தியாளர் சொல்லியிருந்தார், பரம ரகசியத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்றது ஏதோ நாங்கள் க்ரெடிட் எடுத்துக்கிறதுக்காக சொல்லுங்க, அதெல்லாம் தாண்டி பரம ரகசியம் வந்தாச்சு. நம்ம எதற்காக சொல்கிறோன்னா, ஒரு புத்தகத்தில் எப்படி மேற்கோள் காட்டுவாங்களோ, ரெஃபரன்ஸை சொல்லுவாங்களோ, அது மாதிரி அந்த எபிசோடை நம்ம சொல்கிறோம். நீங்கள் அந்த எபிசோடை போய் பார்த்தீங்கன்னா அதற்கான காரண காரியங்கள்லாம் புரியும். பரம ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம், என்ன அப்படின்னா, ஏதோ அது ஒரு கிசுகிசு பேசுது அல்லது ஏதோ ஒரு யூகத்தில் பேசுவதாக பரம ரகசியம் இல்லைங்க. நம்ம சொல்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்குது, ஒவ்வொரு கட்சியும் வியூகம் ஒதுக்கிறாங்க, எல்லா தரப்பிலும் ஒரு காய்கள் நகர்த்தப்படுது, அதில் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அதில் மாறுபட்ட நிலைப்பாடு இருக்குது, பெரிய கணக்குகள் இருக்குது அப்படின்னு எல்லா புள்ளிகளையும் கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கான ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் தான் பரம ரகசியம். அதனால தான் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பரம ரகசியத்தை நம்மளால் வெற்றிகரமாக நடத்த முடியுது. அந்த புரிதலோடு நீங்கள் பரம ரகசியத்தை அணுகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நம்ம அதை தொடர்ந்து சொல்வதற்கான காரணம், நேர்கள் அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை விளக்குவதற்காக தான். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரித்தது பலருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, பரம ரகசியம் செய்தியாளர் உட்பட. என்ன இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைத்தது, கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க, ஜனவரி வரைக்கும் இழுத்துட்டு போய் கூட்டணி அது இதெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் உறுதியான பிறகு தான் எடப்பாடி கையில் அந்த சின்னத்தை கொடுப்பாங்க, அப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பணும். அதுக்கான காரணம் டெல்லியில் நடந்த நிகழ்வுகள், ஓபிஎஸ் ஆதரவு டீம், அது ஓபிஎஸ்ஸாக நேரடியாக நியமித்ததில்லை, ஓபிஎஸ்ஸை வச்சு காய்களை நகர்த்தணும்னு நினச்ச டீம், மோடி ஆதரவுக்காக ஒர்க் பண்ணுற மோடி ஆதரவு டீம், குரு பகவான் டீம்லாம் பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணாங்க, அந்த அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம். ஆனால் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம், தேர்தல் ஆணையம் இப்படி முடிவெடுத்தோடனே நமக்கு ஷாக்கிங்காக இருந்தது. தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கலை,
இது ஒரு அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. குமாரசாமி தீர்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்காது. ஏன்னா சில காரண காரியங்கள்லாம் விளக்கி தான் சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாமல் கர்நாடக தேர்தல்னு காரணம் காட்டி இப்படி சின்னத்தை கட்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா பாஜகவோட அழுத்தம் இருக்குது. இந்த பாஜக அழுத்தத்திற்கு யார் லாபி செஞ்சுருப்ப, யார் வந்து இபிஎஸ்க்காக ஒரு பெரிய வேலையை எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்குன்னு கூட சொல்லலாம், அது யார் பண்ணியிருப்ப அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுந்துச்சு. அதை நம்ம கண்டுபிடிக்க தொடங்கி போன எபிசோடுக்கும் போன எபிசோடில் நம்ம சொன்னது அந்த கோஸ்ட் மேன், அந்த ரெண்டு பேர் அப்படின்றது ஒன்று அமித்ஷா, இன்னொன்று ஜேபி நட்டா. இந்த ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த க்ரீன் சிக்னலில் தான் கட்சியும் சின்னமும் இபிஎஸ்க்கு போயிருக்கு, பொதுச் செயலாளராக இபிஎஸ் ஆகிட்டார் அப்படின்றத நம்ம சொன்னோம். பரம ரகசியமே ரொம்ப கவனிக்க தவறிய விஷயம் தம்பிதுரையினுடைய அந்த டெல்லியில். காரணம் என்னன்னீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தம்பிதுரையை அமித்ஷா வந்து திருமதி சசிகலா ஆளுன்னு ஒதுக்கி வச்சாங்க, மோடி அவர்களும் ஒதுக்கி வச்சாங்க. தம்பிதுரை அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை தம்பிதுரை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, திருச்சி சிவாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அமித்ஷா பார்க்குறார், தம்பிதுரையை வெளியிலே உட்கார வச்சுருக்கிறார். அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இபிஎஸ் ஆளாக போய் டெல்லியில் வந்து அவர் ஒரு ராஜ தர்பார் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்கிறாங்க. அவர் தான் வந்து அமித்ஷாவையும் ஜேபி நட்டாவையும் கன்வின்ஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்தை இப்படி ஒரு உத்தரவு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சின்னத்தையும் கட்சியெல்லாம் வாங்கி பொதுச் செயலாளராக ஆயிருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு விவாதத்தில் சொன்னாராம், தேர்தல் ஆணையம் இபிஎஸ்ஸை போன வாரம் அங்கீகரிச்சிருக்கு, இந்த வாரம் பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா, மோடி, நட்டா பொதுச் செயலாளராக இபிஎஸ்ஸை இப்போ அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அதை குறிப்பிட்டு நம்ம டெல்லி செய்தியாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது தப்புங்க, பாஜக அங்கீகரித்ததால், மோடியும் அமித்ஷாவும் கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிச்சு, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதே அப்படின்றதுக்கு நன்றி செல்வதற்காக அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு, இதாங்க கான்செப்ட் அப்படின்னாராம். அதுதான் நம்ம டெல்லி செய்தியாளர் வந்து சொன்னார், இதனால தாங்க அப்படின்னு. நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க, ஏன் வந்து அமித்ஷா இந்த முடிவு எடுத்தார்? அமித்ஷாவுக்கு ஒரு நல்ல ஹோல்டு இருந்தது. நீங்கள் வந்து சின்னம் கட்சி இதை வச்சுட்டே நீங்கள் இபிஎஸ்ஸை வந்து தவிக்க விட்டு அவருக்கு நெருக்கடி கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிச்சு எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன் வந்து அமித்ஷா பண்ணலை, ஏன் வந்து நட்டா பண்ணலை, எப்படி மோடி வந்து ஓபிஎஸ்ஸை கைவிட்டார், இப்படி நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. பட் போன எபிசோடுக்கும் போன எபிசோடில் நம்ம செய்தியாளர் கண்டுபிடிச்சிட்டார், அமித்ஷா, ஜேபி நட்டா இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அதற்கு பிறகே பலருமே அதை உறுதிப்படுத்தினாங்க, கரெக்டு தான், அவங்க செய்தியாளர் கரெக்டாக ஸ்மெல் பண்ணிட்டாரு, உண்மைதாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷா என்ன நினைக்கிறாரு அப்படின்னீங்கன்னா, அவர் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அஞ்சு சீட்டோ எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறார், தமிழ்நாட்டை அப்படியே விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இபிஎஸ்கிட்ட 15-20% இருக்குது, அமித்ஷாவோட கணக்கு ஒரு 18%ன்னு வைங்க, அந்த பர்சன்டேஜை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. நம்ம இபிஎஸ் அடிக்கிறோம், இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்குறோம் அப்படின்னா அவர் பலவீனமாயிட்டாருன்னா நம்ம அணியே பலவீனமாயிரும், அதனால் நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் இல்லாமல் எந்த காய்களையும் நகர்த்த முடியாது அப்படின்னு நினைக்கிறார். இதில் எங்கே அண்ணாமலையோடு அமித்ஷா வேறுபட்டிருக்கார் அப்படின்னா, அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சீட்டு வராட்டி கூட பரவாயில்ல, நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வருவோம், இபிஎஸ்ஸை மூணாவது இடத்துக்கு தள்ளுவோம், நம்ம ஒரு அணி கட்டி நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வருவோம், முடிஞ்சால் ஒரு ரொம்ப மைக்ரோ அளவில் ஒர்க் பண்ணி ஒரு ரெண்டு சீட் மூணு சீட் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கணக்கு தான் அண்ணாமலையோட கணக்கு. அதனால தான் அவர் இபிஎஸ்ஸை வந்து இல்லாத ஒரு அணின்லாம் சொன்னார். ஆனால் அமித்ஷா அதில் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இபிஎஸ் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஒன்று நம்ம ரெண்டாவது இடம்லாம் இப்போதைக்கு வேண்டாம், ரெண்டாவது இடத்த வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படியாவது சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு இன்னொரு வேறு பல காரணங்கள்லாம் இருக்குது, அது தனி எபிசோடில் போடுறது. டெல்லி செய்தியாளர் அதை அமித்ஷாவோட அந்த கணக்கை இப்போதைக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அதுக்கு பிறகு காலம் வரப்போ சொல்கிறோம், ஏன் அமித்ஷா இப்படி முடிவெடுக்கிறார் அப்படின்னு. அதுதான் அமித்ஷாவோட கணக்காக இருக்குது. இன்னொன்று நமக்கு க்ளோஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமித்ஷாவுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் ஒருவேளை நீதிமன்றமே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, தீர்மானங்கள்லாம் செல்லுன்னு சொல்லிட வேண்டியதானே, ஏன்னா இவ்வளோ தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டா அப்படின்னு அமித்ஷா வந்து நினைக்கிறார் போல் இருக்கிறது. அப்போ நம்ம கேட்டோம்,
அப்போ நீதிமன்ற தீர்ப்புக்காக அமித்ஷா அப்படி இறங்கி வந்துட்டாரா அப்படின்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நீதிமன்றமே சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு அவங்க ஏறி அடிக்கிற ஆட்கள் தான், வளைக்கிற ஆட்கள் தான். ஆனால் அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா, ஓபிஎஸ்ஸுக்காக ஓபிஎஸ் டீமுக்காக நம்ம இவ்வளோ பெரிய ஒர்க்கெல்லாம் ஏன் பண்ணணும், பிறகு பார்த்துக்கலாம், இபிஎஸ் சார்பாகவே ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாராம். ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஒரு ஹோல்டு கொடுக்கறதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய ப்ராசஸை நீதிமன்றத்தெல்லாம் எதிர்த்து நம்ம கொடுக்காம ஹோல்டில் போட்டு அவ்வளவு தூரம் நம்ம ஏன் ப்ராசஸ் பண்ணணும், நமக்கு எப்படியும் இபிஎஸ் தேவைப்படுறாரு, அதனால் இபிஎஸ்ஸை வந்து நம்ம பலவீனப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாராம். நம்ம செய்தியாளர் சொல்கிறது அமித்ஷா சரிக்கிய இடம், அமித்ஷாவை பெரிய தேர்தல் வியூக விற்பனர்லாம் சொல்லுவாங்க, பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ராட்டஜியில் நிறைய மிஸ்டேக் இருக்குதுன்னு நம்ம செய்தியாளர் அவருடைய அனுபவத்திலிருந்து சுட்டி காட்டுறார். நல்ல வாய்ப்பை அமித்ஷா தவற விட்டார் அப்படின்றது அது வேறு கதை, நம்ம இன்னொரு வாய்ப்பு இருக்கிறப்ப பேசலாம். இதுதான் அமித்ஷாவோட கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இபிஎஸ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா நட்டா ஒப்புதல் கொடுத்து தான் தேர்தல் ஆணையம் அந்த முடிவுக்கு வந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னீங்கன்னா, நட்டா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நட்டாவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய தேர்தல் வியூக விற்பனர்லாம் கிடையாது, அவருக்கும் தேர்தல் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் ஒரு பொம்மை தலைவர் மாதிரி அதில் இருக்கக்கூடியவர் தான், டெல்லி அரசியலை உணர்ந்த நமது செய்தியாளர் சொல்வது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்டி திமுக, திமுக அப்படின்னாலே அது பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளவர், திமுக மீது கடுமையான விமர்சனத்தை கொண்டிருப்பவர். அதனால தான் அவரோட ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப பிலோ த பெல்ட் போய் அடிப்பார். அதனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நமக்கு பொது எதிரினா திமுக தான், திமுக வீழ்த்தணும்னா இபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும், சும்மா தனியணி இப்போல்லாம் நம்ம வந்து இப்போ கட்சியை வளர்க்குறது அதெல்லாம் வேண்டாம், திமுகவை காலி பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் தான் அவரும் கன்வின்ஸ் ஆகியிருக்கிறார். ஆக எப்படியோ இந்த அமித்ஷாவோட தாட் ப்ராசஸ்ஸும் நட்டா தாட் ப்ராசஸ்ஸும் ஒரு புள்ளியில் இணைஞ்சு தம்பிதுரையுடைய மீட்டிங்கோடு அழகாக இபிஎஸ்க்கு சாதகமாக காய் போயிருக்கு. இதில் மோடி கணக்கு வேறன்றாங்க. மோடி வந்து வேற ஒரு பொலிட்டி, அவரோட தாட் ப்ராசஸ் பற்றி சொல்கிறப்ப நமக்கு செய்தியாளர் சொல்கிறது, மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் பெருசாக பலன் இருக்குன்னு அவர் நம்பலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திமுக தான் கண். திமுக எப்படியும் ஜெயிச்சிச்சுன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் நம்பர்ஸ் கேம்லேயோ இல்லை சில முக்கியமான பில் பாஸ் பண்ணுறதுல திமுகவோட ஆதரவுலையோ எப்படி டேக்கிள் பண்ணணும், திமுகவை எப்படி கையாளணும், அதுதான் அவருக்கு. மோடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மீது அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. நம்ம செய்தியாளர் சொன்னது அமித்ஷாவை விட ஜேபி நட்டாவை விட ஓபிஎஸ் மீது கரிசனம் இருக்குது அப்படின்னா அது மோடிக்கு மட்டும்தான்றாங்க. அமித்ஷாவுக்கு கூட அவ்வளோ பெருசாக ஓபிஎஸ் மீதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் இன்னொன்று, குரு பகவானோட ரோல் வந்து டெல்லியில் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கான பிடிமானம் கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. அவரோட லாபி பெருசாக அங்கே ஒர்க் அவுட் ஆகலை, அவரோட இன்புட்ஸை பெருசாக எடுத்துக்கலை அப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பார்ட்டுங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் சொல்லணுங்க. அது என்ன அப்படின்னா, சிலர் கூட சொல்கிறாங்க இபிஎஸ் அவர்களை வந்து நீங்கள் வந்து அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரி, லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்களெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணாலும் இபிஎஸ் எதிர்த்து அடிச்சிருவாருன்ற மாதிரி அமித்ஷா கணக்கு போடுறாரு, அதனால் வந்து நம்ம அதை வச்சு நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கணக்கு போடுறாரு, அதனால தான் அந்த நெருக்கடியை கொடுக்கலன்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா குரு பகவான் கொடுத்த திட்டம்ன்றது கிட்டத்தட்ட இந்த கர்நாடக எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நவம்பர் வாக்கில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலாம், இபிஎஸ் அவங்கள சேர்ந்த ஆட்கள் மீது ஒரு ரெய்டு அடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டிலலாம் இருந்திருக்கிறார். பட் அந்த அட்வைஸை அமித்ஷா ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நம்ம செய்தியாளர் சொல்வது ரொம்ப நுட்பமான இடம், அது வந்து குரு பகவான் கொடுத்த அந்த ஐடியாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நல்ல பலன் கிடச்சிருக்குங்க. நீங்கள் இபிஎஸ்ஸோ மற்ற ஆட்களையோ ஒரு சின்ன ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு வெடிச்சத்தம் கேட்டால் காக்கா பறக்கிற மாதிரி அந்த அணி சிதறி இருக்கும். நீங்கள் யாரையாவது பிடிச்சி உள்ளுக்கு போட்டிருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஆட்கள் எப்படி நீங்கள் திருமதி சசிகலாவை உள்ளுக்கு போட்டு அதிமுகன்ற கட்சியை டேமேஜ் பண்ணிங்களோ, தினகரனை திகாருக்கு அனுப்பி கலகலக்க வச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வச்சிங்களோ அப்படிலாம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஏனோ அமித்ஷா அதை பண்ண விரும்பலை அப்படின்றாங்க. அவருக்கு வேற ஒரு கணக்கு, நம்பர் கணக்கு இருக்குது, அதுக்கு இபிஎஸ் வேணும்னு நினச்சி தான் இந்த முடிவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தகவல்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு தம்பிதுரை மூலமாக இபிஎஸ் வந்து பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம அந்த மீட்டிங்கில் அந்த கோஸ்ட்மேன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ரெண்டு பேர் அதை சொல்லியிருப்போம். அதுக்கான காரண காரியங்களை இந்த வீக்கில் தான் பரமரகசியம் செய்தியாளர்கள் சேகரித்து நமக்கு தந்தாங்க. இதுதாங்க தாட் ப்ராசஸ்,
இப்படி தான் அமித்ஷா நட்டாலாம் முடிவெடுத்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு. இப்போ அடுத்தது வந்து தம்பிதுரை பேசின போதே தம்பிதுரை சில ஆஃபர்லாம் கொடுத்துருக்குறார். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவோம், எங்களுக்கு சாதகமாக இருங்க அப்படின்லாம் பேசினதை அமித்ஷா வந்து கேட்டிருக்கிறார் போல இருக்கிறது. சந்திக்க இசைவு தெரிவிச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்தார் அப்படின்னா, அவர் நினச்சது வந்து அமித்ஷாவோட ஒன் டு ஒன் மீட்டிங் தான் அவர் நினச்சது. அப்படி இல்லைன்னா தங்கமணி வேலுமணி அமித்ஷா நட்டா இதுதான் அவர் போட்ட கணக்கு. அதில் அவர் சில புகார் பட்டியல்களோடு போயிருக்கணும், போகணும்னு நினச்சிருக்கிறார். அண்ணாமலை மீது சில புகார் பட்டியல்லாம் வாசிச்சுட்டு நான் உங்களோடு பேசுகிறேன், நான் உங்களோட ஆஃபர் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் தரேன். அண்ணாமலை வந்து இதெல்லாம் பண்ணுறாரு. இது என்ன டேமேஜ் பண்ணாமல் மட்டுமல்லாது நம்ம அணியையே டேமேஜ் பண்ணிடும். இது திமுகவுக்கு வந்து பெரிய வாய்ப்பாக போயிடும். அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவ்வளோ தப்பு பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பார் போல இருக்குது. அதுக்கு வந்து சுனில் டீம்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணதா சொல்கிறாங்க. அந்த ஐடியாவோட தான் அவர் இருந்திருக்கிறார். பட் டெல்லியிலிருந்து வந்த தகவல்கள் முக்கியமான தலைவர்களோடலாம் வாங்க, கூட்டணி பற்றியும் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொன்னதுனால தான் எப்போதுமே கான்ஃபிடென்ஷியலாக டெல்லி மீட்டிங்கை வச்சுருக்கிற இபிஎஸ் அவர்கள் இந்த முறை நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி, ஜெயக்குமார் அவங்க, அப்புறம் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்புறம் போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், ராஜ் சத்யன், இப்படி ஒரு பெரிய டீமோடு தான், இன்னும் தம்பிதுரை, இப்படி பெரிய டீமோடு தான் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அப்போது அவங்களுக்கு தெரியாது அண்ணாமலை அங்கே வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன்னாக இருக்கும், ஒரு முக்கியமான க்ளோஸ் டோர் மீட்டிங்காக இருக்கும், சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு. இபிஎஸ்க்கு ஒரு பெரிய கணக்கு இருக்குது, இந்த முறை அண்ணாமலையை ஸ்ட்ரைக் பண்ணிடணும், ஒரு தட்டு தட்டி வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அங்கே போயிருக்கிறாரு. டெல்லியிலிருந்து தான் சில தகவல்கள் வந்திருக்கு. இன்னும் நமக்கு சொல்வது உள்துறை அமைச்சகம் அமித்ஷா சர்க்கிளிலிருந்து தான் யார் யார் வரணும் இவங்கவுங்களை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 6 பேருக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்கவுங்களை வர சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் நுட்பமாக பார்த்தா அந்த மீட்டிங்க்கு போனவர்களை வைத்தே ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்குங்க. அமித்ஷா போடுற ஒரு மிகப்பெரிய கணக்கு அதுக்குள்ளே இருக்குது. அந்த கணக்கை உணர்ந்தவர்கள் அமித்ஷா என்ன தொகுதியை கணக்கு பண்ணுறாரு, என்ன தொகுதியை வாங்க போகிறாரு, அதுக்கு இவங்கள்லாம் என்னென்ன முக்கியன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு வேறொரு கணக்கு. அமித்ஷா வந்து ஒவ்வொரு மூவுமே சோஷியல் இன்ஜினியரிங் கணக்கு அடிப்படையில் தான் மூவ் பண்ணுறாருன்ற மாதிரி நம்ம செய்தியாளர் சுட்டி காட்டினார். அதில் போகிறாங்க தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இவங்க, அப்புறம் கே பி முனுசாமி, சி வி சண்முகம், ஜெயக்குமார் அப்படி. இதில் வந்து 3 பேர் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள், சி வி சண்முகம், கே பி முனுசாமி, ஜெயக்குமார். ஜெயக்குமாரை கூட விட்டுருங்க, இபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அந்த ஸ்டாண்டு தான். முக்கியமாக அந்த 2 பேர் தான், சி வி சண்முகம், கே பி முனுசாமி அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்குது. அது நம்ம விரிவாக பேசலாம், விரிவாக பேச வேண்டிய இடம் அது. அமித்ஷா ஏன் இவங்களெல்லாம் அழைச்சாங்கன்னு. ஸோ இப்படி தான் இந்த மீட்டிங். இதில் இபிஎஸ் அவர்களுக்கே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்றது அண்ணாமலையை வர சொன்னது, அண்ணாமலையை அழைத்தது. அது வந்து நட்டா அமித்ஷா அவங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அண்ணாமலையும் வர சொல்லியிருக்கிறாங்க. இமீடியட்டாக அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். பலருக்குமே இது தெரியல, அண்ணாமலை அங்கே வரப்போகுது பலருக்குமே தெரியல, இபிஎஸ் அவர்களுக்குமே தெரியல. எல்லாரையும் அமர வைத்து தான் பேசியிருக்காங்க. அதில் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் அமித்ஷா உட்காந்துருந்த தோரணையையும் இவர்கள் உட்காந்துருக்கிற தோரணையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே நார்த் இந்தியன் பாலிட்டிஷியன், அது ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம், பொதுவாகவே நார்த் இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி தான் உட்காருவாங்க, கொஞ்சம் ரொம்ப ஆட்டிடியூடாக. அதுவும் அமித்ஷாவெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், இவர்கள்லாம் அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க. யாருமே எடப்பாடி பிளான் க்ளோஸு, அவர் நினச்சது வேறு. அவர் வந்து வேற ஒரு லாபி பண்ணி அண்ணாமலைக்கு ஒரு குட்டு வைக்கணும், ஒரு செக் வைக்கணும், இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், மனம் விட்டு பேசணுன்றதுக்காக வந்திருக்கிறார். பார்த்தா அண்ணாமலை அங்கே உட்காந்துருக்கிறார். அண்ணாமலைக்கும் பேசுகிறதுல சங்கோஜம் இருக்குது. எப்படின்னா இவங்க 6 பேர் உட்காந்துட்ருக்காங்க, என்னன்றது தெரியாத தன்மையில் தான் இருந்திருக்கு. அமித்ஷாவே பேச ஆரம்பிச்சிருக்கிறார், நம்ம கட்டாயம் திமுக கூட்டணி பலமாக இருக்குது, திமுக கூட்டணிக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது, நம்ம ஜெயிக்கணும், நம்மளுடைய பொது எதிரி அப்படின்றது வந்து திமுக தான், அப்போ நம்ம அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணோம், நம்ம இப்படிலாம் முரண்பாடுகளோடலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். அவர் சொன்ன வார்த்தை வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, நம்மளுடைய எதிரி அப்படின்றது திமுக கூட்டணி தான், அப்போ அதை வீழ்த்துவதற்கு இன்னும் பலமாக இருக்கிறாங்க, அவங்கள வீழ்த்துவதற்கு நம்ம இந்த மாதிரிலாம்
டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பு இபிஎஸ்ஐ வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார், பொதுச் செயலாளராக வந்ததுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் கூடுதலாக ஒன்று சொல்கிறாங்க, 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு தட்டி கொடுத்தாருன்னு சிலர் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம செய்தியாளர்கிட்ட கேட்டப்ப, அது எப்படிங்க பாஜக வந்து 2026 ஒருத்தரை வாழ்த்துமா ஃபிக்ஸ் பண்ணுமா கூட்டணி கட்சியில், அப்படியா பாஜகவோட தன்மை அப்படியா இருக்குது, இதெல்லாம் சிலர் வந்து கொஞ்சம் ஃப்ளேவரை ஆட் பண்ணி அவங்க ரசிகர்களுக்காகவோ இல்லை அவங்க விரும்புகிற தலைவர்களுக்காகவோ அப்படி பேசுகிறது தான், அப்படிலாம் அவர் சொல்லலைன்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரியல, நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். ஏன்னா அண்ணாமலையை வச்சுக்கிட்டே 2024 நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னா அண்ணாமலைக்கு என்ன பெரிய ரோல் இருக்குது? இன்னொன்று, அத்தனை வருஷத்துக்கு வந்து சொல்லுவாங்களா என்ன, இப்போயே திட்டமிடுவாங்களா என்ன, 2031 நீங்கள் தான் முதலமைச்சர், 2045 நீங்கள் தான் முதலமைச்சர் எல்லாம் சொல்கிறதுக்கு என்ன, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி செய்தியாளர் கேட்குறார். ஸோ பஞ்சாயத்துன்றது வந்துங்க பெருசாக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் இவங்கள்ட்டெல்லாம் ஒப்பீனியன் கேட்கல போல இருக்குது, நம்ம இந்த கூட்டணியில் இருக்கோம், அமித்ஷா டிக்டேட் தான் பண்ணியிருக்கிறார், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் இருக்கணும், ரெண்டு பேரும் வந்து எந்தவித மனஸ்தாபம்லாம் இல்லாமல் ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் தான் பேசியிருக்கிறாங்க போல இருக்கிறது. அந்த மீட்டிங்கில் பரஸ்பரமாக யாரும் யார் மீதும் குற்றச்சாட்டுகளை பெருசாக முன்வைக்கல அப்படின்றாங்க. இபிஎஸ் எடுத்துகிட்டு போன ஃபைலை வந்து அவர் மூடி வச்சிட்டார், ஏன்னா அண்ணாமலை இருக்கிறப்ப எப்படி பேசுகிறது அப்படின்னு. அண்ணாமலையும் பெருசாக பேசலை போல இருக்கிறது, கள நிலவரங்கள் அந்த விஷயங்கள் அப்படிலாம் தான் பேசினதாக சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதோ 2020 சொல்கிறாங்க, 20-20 ஆஃபர்னு. இதை பரமரகசியம் முன்பே சொல்லியிருக்கு, நான் அந்த வீடியோ அந்த டைட்டில் தம்ப்லைன் கார்டு கூட போடுறேன் பாருங்கள், 20-20 எடப்பாடி பழனிசாமியின் பக்கா மாஸ்டர் பிளான்னு நம்ம அப்பயே பரமரகசியத்தில் சொன்ன டாபிக் இருக்கும், தலைப்பு இருக்கும், அதையே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசினதெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, இப்போது இருந்தே நம்ம கூட்டணியை கட்டமைக்கணும், நம்ம வந்து கோல் செட் பண்ணோம், பொது எதிரி திமுக தான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி நரேஷனை செட் பண்ணி நம்ம போகணும், இதுதான் முடிவெடுத்துட்டாங்க. இது தான் ரெண்டு பேருக்குமே சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து யாருக்கு வெற்றி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பலருமே இபிஎஸ்க்கு வெற்றி, அண்ணாமலை என்ன சொன்னார், தனி கூட்டணி அமைப்போன்னா சொன்னார், நான் அதிமுகவுக்கு எதிராக ஊழல் புகார் பட்டி எல்லாம் வாசிப்பேன்லாம் சொன்னார், இப்போ என்ன செய்வார், அமித்ஷா வந்து எங்கள் அண்ணன் பக்கம்தான் அப்படின்னு இபிஎஸ் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் இபிஎஸ் என்ன சொல்லிட்டு இருந்தார், நான் டெல்லியோட ஸ்டேட்டாக பேசிப்பேன், அண்ணாமலைலாம் யார், அண்ணாமலைகிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு தானே இருந்தார், இப்போ என்னாச்சு, அண்ணாமலை இல்லாமல் இவங்களால் பேச முடியுமா, அண்ணாமலைக்கு அங்கே ஒரு சீட்டு உண்டுங்க அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி உண்மையை எடுத்துக்கொண்டால் அமித்ஷா கொஞ்சம் சொதப்பிட்டார், உண்மையை சொல்லணுன்னா அமித்ஷா கொஞ்சம் சொதப்பிட்டாருங்க. அண்ணாமலை தரப்புலையும் பெரிய சந்தோஷம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் பெரிய சந்தோஷம் இல்லை, இதுதான் நம்ம டெல்லி செய்தியாளர் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி சொன்னது. அண்ணாமலையினுடைய கணக்கே வேறு, அவர் ரொம்ப வீரியமாக போயிட்டுருக்கிறாருங்க, அமித்ஷாவோட பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்றாங்க. இனி அண்ணாமலை வந்து ஊழல் நடைப்பயணம் எப்படி போவார், அப்போ குறுக்க பூந்து கேட்பாங்கல்ல, அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக எப்போ சொத்துப்பட்டியல் வெளியிடுவீங்க, அதுக்கு எதிராக பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாலே திமுகவுக்கு எதிரான ஊழல் பட்டியல் வந்து நீர்த்து போயிடும், அப்புறம் என் மண் என் மக்கள் அந்த நடைப்பயணத்துக்கு என்ன ரோல் இருக்க முடியும், அப்போ அது பெருசாக இல்லை இல்லை, அது அங்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு, சொதப்பிட்டார். இங்கே வந்து இபிஎஸ் என்ன திட்டம் போட்டார், இது வரைக்கும் என்ன இதுக்காக பேச வச்சு அண்ணாமலையை அட்டாக் பண்ணி ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து வெளியேற்றி சிறுபான்மை வாக்குகள் நமக்கு அப்படியே கிடச்சிரும், விசிகே வெளியில் வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், இங்கே அங்கேக்குள்ள பிரச்சனை, இப்படிலாம் ஒரு கணக்கு போட்டவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இபிஎஸ்ஓட இது நாள் வரைக்கும் போட்ட பிளானும் சொதப்பிடுச்சு. அதுக்கு தான் நம்ம டெல்லி செய்தியாளர் சொன்னார், சுட்டி காட்டினார், இது பேசாமல் மூட்டை வந்து குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இதெல்லாம் போட்டு அப்படின்னு. பட் எனிகவ் அமித்ஷா இது தான் யோசித்து இவங்களை பஞ்சாயத்து தான் பண்ணியிருக்கிறார். அமித்ஷா ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம செய்தியாளர் பலர்கிட்ட பேசிட்டு சொன்னது, ஒரு நல்ல வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் அவரோட சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு, பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவோட கேம் பிளான் வந்து சேம் சைட் கோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சொதப்பி விட்டார் அப்படி, நல்ல வாய்ப்பு நல்ல ஸ்பேஸை வந்து காலி பண்ணி விட்டார் அப்படின்றாங்க. சரி, இதுதான் நடந்துகிட்ருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்கினுடைய
ஒரு பெரிய மேஜர் போர்ஷன் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்றது வந்து இவங்களுக்கான சமரசம் தான், பொது எதிரி திமுகன்னு ஃபிக்ஸ் பண்ணது. அதனால தான் பார்த்திங்கன்னா வெளியில் வந்தோடனே இபிஎஸ் அவர்கள் ஒரு யூட்டர்னை போட்டாங்க. நான் அண்ணாமலை பற்றி என்னங்க சொன்னேன், ஊடகங்கள் தான் சொல்கிறீங்க, நான் ஒன்றுமே சொன்னதில்லை அப்படின்றார். இப்போ எல்லாருமே யூடர்ன் இபிஎஸ்ன்னு போட்டு அவர் முன்னாடி பேட்டி பின்னாடி பேட்டி என்ன சொன்னாரெல்லாம் போட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்கார் கர்நாடகாவில். அவர் என்ன சொல்கிறாருனா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், கூட்டணின்றதெல்லாம் கல்லில் எழுதுனதில்லை தண்ணியில் எழுதுனது, அப்போ தான் முடிவு பண்ணுவோம், என்டிஏவுக்கு தலைமை பாஜக தான் அப்படின்லாம் சொன்னவர் வந்து இப்போ முதன் முறையாக இதுக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமின்ற பெயரையே பயன்படுத்தாதவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு பொது எதிரி திமுக தான் அப்படின்னு செட் பண்ணி சொல்லிட்டார். ஸோ நம்ம செய்தியாளர் சொன்னபடியே இதுதான் நரேஷன், பொது எதிரி திமுக அவரை வீழ்த்துறதுக்காக நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம், மற்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்லாம் சொல்லி காம்ப்ரமைஸ் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இதில் ரொம்ப முக்கியமான இடத்த நம்ம சுட்டி காட்டணும், இவ்வளவு பஞ்சாயத்து சமரசங்கள் இது எல்லாம் நடந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ரூடான பொலிட்டிஷியன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அவரோட ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாருங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பை நல்லா ஹேண்டில் பண்ணுற நம்ம செய்தியாளர் சொல்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறாரு. நல்ல பயிற்சி, என்ன கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு. அது தப்பாக சொல்கிறார் ரைட்டாக சொல்கிறார் அதெல்லாம் இல்லை, ரொம்ப எவால்வ் ஆகிறார் ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. இன்னும் சொல்லணும்னா, சில செய்தியாளர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேள்வி கேட்குறோன்ற தன்மை இல்லாமலேயே பிலோ த பெல்ட் கேட்டாங்க, ரொம்ப தரமற்று இருந்தது அந்த கேள்வி அப்படின்றதையும் நம்ம சுட்டி காட்டுறாங்க. ஆனாலும் அவர் ஹேண்டில் பண்ணார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இபிஎஸ்ஸு இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருட காலம் இருக்குது அப்படின்றாரு. அது என்ன அப்படின்னா, அவர் கம்மா தான் போடுறார், புள்ளி வைக்கலை, கூட்டணி உறுதி அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லலை. ரொம்ப அழகாக, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தோம், சட்டமன்றத்தில் இருந்தோம், ஈரோடு கிழக்கு தொகுதியில் கூட பிரச்சாரத்துக்கு வந்தார் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, அந்த இடத்தில் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கான்ஃபிடெண்ட்டாக, ஆமாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களோட கூட்டணின்னு சொல்கிற இடத்தில் கொஞ்சம் சறுக்கி சறுக்கி தான் அவர் பேசுகிறார். அதே மாதிரி ஓபிஎஸ் தொடர்பான கேள்விக்கு ஓபிஎஸ்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டார். ஓபிஎஸ் திருச்சி மாநாடை பற்றி அவர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்ட்டாரு. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு அவருக்கு பதவி கொடுத்தா சூப்பருங்கிறாரு, பதவி இல்லைன்னா பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லைன்றாரு, என்னங்க இது அப்படின்னு அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இன்னமும் அமித்ஷா ஓபிஎஸ்ஸை சேர்க்கணுன்ற அழுத்தத்தை இது வரைக்கும் கொடுக்கல, அதிமுகவில் சேர்த்துக்குங்கன்ற அழுத்தம் இபிஎஸ்ஸுக்கு வராததுனால தான் அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் ஓபிஎஸ்ஸை கொஞ்சம் லைட்டாக அட்டாக் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதில் அமித்ஷா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் சீட்டு ரொம்ப முக்கியம், சீட்டு ஏதாவது ஒரு சீட்டாவது ஜெயிக்கணுன்றதில் குறியாக இருக்கிறதுனால அமித்ஷா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இபிஎஸ்கிட்ட தான் மேஜர் ஷேர் இருக்குது, அதனால் இபிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணி வச்சுப்போம், அவர்கிட்ட அதிமுக இருக்கட்டும், டிடிவி தினகரன், பாமக, ஓபிஎஸ், சசிகலா, புதிய தமிழகம், இவங்க தேமுதிக இவங்களெல்லாம் நம்ம ஒரு அலைன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் ஈஸியாக சரி கட்டி கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் அப்படி காய்களை நகர்த்துறாரு. நம்ம செய்தியாளர் சொல்கிறது அமித்ஷா போடுற கணக்கு அங்கே மிஸ் ஆகுன்றார், அவர் தப்பு கணக்கு போடுறாரு, அப்படிலாம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக நீங்கள் ஓபிஎஸ்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்றார். நம்ம செய்தியாளர்களே சொன்னது, ஓபிஎஸ் திருச்சி மாநாடை இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாநாடு கூட்டியிருந்தாருன்னா அமித்ஷா இந்த முடிவு வந்திருக்க மாட்டார் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து ரொம்ப தாராளமாக, நான் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ற இடத்துக்கு போனதுனால தான் அமித்ஷா டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறாரு அப்படின்றார். கடைசியாக நீங்கள் வாங்க உங்களுக்கு மூணு சீட் தரேன், தினகரன் ரெண்டு சீட் தரேன், அந்த ஐடியா தான் அமித்ஷாட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு. அப்படி சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கலான்னு, அதில் அமித்ஷா நினைக்கிற மாதிரி பாமகவை கன்வின்ஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க. பாமக திரும்ப வந்து பழைய ட்ராக்குள்ளே வராங்க, அவங்க மக்கள் சார்ந்த போராட்டம், விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு அன்புமணி ரொம்ப விக்ரஸாக மூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் அவங்கள வந்து இந்த முறை வந்து நீங்கள் அப்படிலாம் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் பாஜக 20 சீட்டு வாங்கி அதுலேருந்து ஷேர் பண்ணி தரோம் அப்படின்றதெல்லாம் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. அவங்க இபிஎஸ் கூட பாமகவை கன்வின்ஸ் பண்ண முடியுமே தவிர பாஜகவால் கன்வின்ஸ் பண்ண முடியுமான்றதெல்லாம் டவுட்டு தான். பாமக அப்படி, ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சையில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸை மிக கடுமையாக விமர்சித்து ட்வீட் போட்டிருக்கிறார். ஆக அவர் வந்து இந்த கூட்டணிக்குள் அப்படிலாம் இல்லை, அவர் கொஞ்சம் எதிர்த்து தான் காமிக்கிறார்.
ஏன்னா அவர் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, அவர் நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட்லாம் எடுக்க முடியாது. இனி பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்வது மாதிரி ஓபிஎஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படின்றது தான். அமித்ஷாவோட கணக்கு எப்படியும் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு ஓபிஎஸ்ஸை கூட்டுறான்னு நினைக்கிறார். அது என்னவாகும் அப்படின்றது நம்ம யோசித்து தான் சொல்ல வேண்டிய விஷயம். இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த மீட்டிங்கில் உள்ள ஆட்களை வைத்தே அவங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங், குறிப்பிட்ட சில சமூகங்கள் அதனோட வாக்கு வங்கி அதை வச்சு பாஜக வச்சு ஜெயிக்கலாமா அப்படின்னு கணக்கு போடுறாங்களான்னு தெரியல. அப்படி பார்த்தாலும் கூட அந்த இடங்கள் எல்லாம் அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள இடங்கள், அதை பாஜகவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் தான் ஓடிட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துகிட்ருக்கு. பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவாக போகுது அப்படின்னு. அமித்ஷாவோட கணக்குப்படி 2020 இவங்களெல்லாம் கொண்டு வர முடியுமா அப்படின்றது வந்து பெரிய விஷயம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் இபிஎஸ்ஸோட அலைன்மெண்ட் அவ்வளவு சாதாரணமாக இனி ஜெல் ஆகுமான்னு தெரியல. நீங்கள் திருச்சி மாநாட்டினுடைய அந்த மூடு வைப்ரேஷன் பார்த்தீங்கனாலே அது ஆன்டி எடப்பாடி வைப்ரேஷன் தான். எப்போதுமே ஒரு கட்சி ஸ்பிளிட்டானா அப்படி தான் இருக்கும். திமுக மதிமுக பிளவுபட்ட போது அந்த ரெண்டு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரமாக அட்டாக் பண்ணிப்பாங்க. பொது எதிரியான அதிமுக பற்றி விமர்சிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி தான் ஓபிஎஸ் கட்டாயம் இபிஎஸ்ஸை விமர்சிப்பதன் மூலம்தான் அந்த க்ரௌடை புல் பண்ண முடியும், அதை என்கேஜ் பண்ண முடியும், அப்படி தான் அவருக்கு கூட்டம் சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கக்கூடிய கூட்டத்தை முன்கூட்டியே இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுப்போம் ஓபிஎஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னா கிட்ட அப்போ அவருக்கு கூட்டம் வரமாட்டாங்க. அதுக்கு நம்ம பேசாமல் பாஜகவிலே சேர்ந்துக்கலாம் இல்லை இபிஎஸ்டே போயிடலான்னு நினைப்பாங்க. அதனால் ஓபிஎஸ் அந்த இடத்துல எப்படி முடிவெடுக்க போகிறார், பன்ருட்டியார் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. டிடிவி தினகரன் இந்த விஷயத்தில் ரொம்ப அப்செட், நம்மளை ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துட்டாங்க, நம்மளை ரொம்ப பெருசாக கண்டுக்கலை, ஏதோ கடைசியாக ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கொடுத்து கன்வின்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பட் அப்படின்ற மாதிரி அவர் வேறொரு கணக்கு, கொஞ்சம் அதிருப்தி தான். பொறுத்திருந்து பார்க்கணும் பாமகவும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. நம்மை பொறுத்த வரைக்கும் நமது செய்தியாளர் குழுன்னு கூட சொல்லலாம், பலருடைய அப்சர்வேஷன் அப்படின்றது அமித்ஷாவினுடைய இந்த பிளான் அப்படின்றது நிறைய பேரை சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். கொஞ்சம் சொதப்பலான ஸ்ட்ராட்டஜியை வகுத்துருக்குறாங்க, இன்னும் கூட கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லா தரப்புலையுமே அதிருப்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் அதிருப்தி தான், இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் அதிருப்தி தான், பலரையுமே அதிருப்திக்குள்ளாக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மெகா கூட்டணி அலைன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் நிறைய காலம் இருக்குது, அதுக்குள்ளே இவங்கெல்லாம் ஜெல் ஆகிறாங்களா, ஒரு புள்ளியில் இணையிறாங்களா, அதை தாண்டி திமுக அரசுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்து களத்தை மாற்றுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பரம ரகசியம் எபிசோடில் பிடிஆர் ஆடியோ 2 சர்ச்சை, அது தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். மேலும் பல ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அரசியல் களமும் பரம ரகசியம் சூழலுக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிறது, சுவாரஸ்யத்தோடு போயிட்டு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். ரகசியத்திற்காக ரகசியம் ரகசியங்களை தேடி பயணிக்கும்.